ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாஸ் வாக் கிச்சன். இன்னைக்கு நாம ஒரு பூஜா வீடியோ தாங்க பார்க்க போறோம். அதுல வந்து செல்வ மழை பொழியும் கனகதாரா ஸ்தோத்திர பூஜை. இது வந்து 21 காயின் வச்சு நம்ம இந்த பூஜையை வெள்ளிக்கிழமைகளில் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. இந்த பூஜையை நம்ம எப்படி பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து அதை ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. இந்த பூஜை நம்ம பண்ணுறதுனால நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தரித்திரங்கள் எல்லாமே விலகிடும். அது இல்லாமல் வந்து குடும்பத்தில் இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள், அதுக்கப்புறம் குழந்தைகளிடம் வந்து படிப்பு கம்மியாக இருக்கிறது, அப்புறம் நிறைய வந்து கஷ்டம்லாம் ஒரு ஃபேமிலியில் இருக்கும், அந்த மாதிரி கஷ்டம் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். இந்த பூஜையை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முழு நம்பிக்கையோடு. சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கனகதார பூஜையை நம்ம வெள்ளிக்கிழமைகளில் 6 மணிலிருந்து 8 மணிக்குள்ள எப்போ வேணாலும் இதை செய்யலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பூஜை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல பூஜை பண்ணுறோமோ அந்த இடத்துல நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கோலம் போடணும். இந்த கோலம் எப்படி போடுவோம்னா 21 தாமரைப்பூக்கள் வந்து நம்ம போடணும். அதை அச்சு இருந்தால் அச்சு வச்சு நம்ம போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா மாக்கோலம் அரிசி மாவுக்கோலம் போடணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் லைனில் வந்து 8 பூக்கள் இருக்கணும், அதுக்கு கீழே 7 பூக்கள் இருக்கணும், அதுக்கும் கீழே 6 பூக்கள். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 21 பூக்கள் இருக்கணும். அது பூக்களாகவும் போட்டுக்கலாம், அப்படி இல்லை உங்களுக்கு என்ன தெரியுமோ அதே மாதிரி ஒரு ஸ்டாராகவோ இல்லை வந்து ஒரு அச்சு இருந்தாலோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் வந்து 8, ரெண்டாவது லைனில் வந்து 7, மூணாவது லைனில் வந்து 6. இப்போ நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். முதல் லைனில் போட்ட பூவிலேருந்து ரெண்டாவது லைன் போடும்போது அந்த கேப்க்கு நடுவில் நடுவில் போட்டிங்கன்னா அந்த வந்து நமக்கு அந்த இடத்துல அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ கோலம் போட்டு முடிச்சாச்சு. இந்த இடத்துல இப்போ நம்ம மகாலட்சுமியோடைய படம் வைக்க போகிறோம். நான் வந்து என்கிட்ட தாயாரோடைய படம் இருந்ததுனால அந்த படத்துக்கே நான் பூஜை எப்பயுமே பண்ணிடுவேன். அதனால் அவங்களோட படம் வச்சு பூ அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் எந்த படத்துக்கு மகாலட்சுமி படத்துக்கு பூஜை பண்ணுவீங்களோ அதே படத்தை வச்சு நீங்கள் வந்து பூஜையை ஆரம்பிச்சுக்கலாம். நான் ஏற்கனவே என்னோட பூஜையில் சொல்லியிருக்கேன், எந்த பூஜை நம்ம வந்து ஆரம்பிக்கிறது இருந்தாலும் விநாயகருக்கு முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜையே ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே விநாயகரும் பெருமாள் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஸ்ரீசக்கரம் வச்சுருக்கேன். மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுறதுனால ஸ்ரீசக்கரம் நான் நடுவில் வச்சுருக்கேன். அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் இந்த பூஜையை பண்ணுவேன். 2 குத்து விளக்கு 2 பக்கமும் ஏற்றி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன விளக்கு, அதுக்கப்புறம் ஊதுபத்தியெல்லாம் ஏற்றுறதுக்கு அந்த விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். இப்போ ஃபுல்லாக வந்து அலங்காரம் பண்ணியாச்சு சாமிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கோலத்தை நல்லா பாருங்கள். மேலே லைனில் வந்து 8 தாமரைப்பூ இருக்கும், கீழே 2வது லைனில் வந்து 7 தாமரைப்பூ இருக்கும், 3வது லைனில் வந்து 6 தாமரைப்பூ இருக்கும். 2 பூவுக்கு நடுவில் நடுவில் அடுத்த பூவை வந்து நெக்ஸ்ட் லைனில் போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி சாமந்தி பூ எடுத்து வச்சுருக்கேன் அர்ச்சனை பண்ணுறதுக்காக. அப்புறம் சோழி, சோழி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கே உரிய ரொம்ப வந்து அவங்களுக்கு பிடித்தமான ஒரு பொருள். இதுவும் நான் பூஜைக்காக எடுத்து வச்சுருக்கேன்.
நான் எப்பவுமே யூஸ் பண்ணுற 5 ரூபாய் காயின். இது வந்து 21 காயின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம், மல்லிகைப்பூ வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த பூஜைக்கு. அப்புறம் அக்ஷதை, மஞ்சள் கலந்த பச்சரிசி, தாமரைப்பூ ஒன்று, நிவேதனத்துக்காக மாதுளம்பழம், 1 செவ்வாழை, 1 டம்ளர் பால், சர்க்கரை போட்டு நான் கையில் முதலியே வந்து ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சுப்பேன். ஏன்னா நான் பூஜை பண்ணும்போது நான் எழுந்து வெளியில் போக மாட்டேன். பூஜை முடிச்சுட்டு தான் நான் அதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு எழுந்து வருவேன். ஸோ நமக்கு பூஜைக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவையோ அதை அத்தனையும் நம்ம வந்து பக்கத்துலேயே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை பண்ணுறதுக்கு உட்காரணும். ஸோ இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லுவதற்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ அதை எல்லாமே நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த உப்பு தீபம் வந்து நம்ம ஏற்றிக்கலாம். ஆல்ரெடி இந்த உப்பு தீபம் எப்படி வந்து நம்ம ஏற்றணும் அப்படின்றத என் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவையும் நீங்கள் போய் பாருங்கள். இப்போது விநாயகருக்கு தீப தூபம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லோகா சொல்லி பூஜையை ஆரம்பிக்கணும். செல்வ மழை பொழியும் கனகதாரா ஸ்தோத்திரம். அங்கம் ஹரேஹே புலக பூஷ்ணம் ஆஷ்ரயந்தே பிருங்காங்கனேவ முகலாபரணம் தமாலம் அங்கீங்கிருதாக்கில விபூதி ரபாங்கலீல மாங்கல்ய தாஸ்து மம மங்கள தேவதாயா. இதுதாங்க ஃபஸ்ட்டு ஸ்லோகம். இதே மாதிரி 21 ஸ்லோகாஸும் நம்ம வந்து சொல்லி தான் இந்த 21 பூக்களுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணுவோம். மகாலட்சுமி ஸ்தோத்திரம் புக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த புக்கில் கண்டிப்பாக வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் இருக்கும். அப்படி இல்லைன்னா கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கனகதாரா ஸ்தோத்திரம் போட்டிங்கன்னா PDF ஃபைலில் நமக்கு வரும். அதில் சான்ஸ்கிரிட்டில் இல்லைன்னா வந்து இங்கிலீஷில் இல்லை தமிழ்லேயும் இருக்கும். நமக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ அந்த லாங்குவேஜில் நம்ம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். சப்போஸ் நமக்கு ஸ்லோகா சொல்லி பூஜை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சொல்ல முடியாதவங்க அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி இல்லைன்னா யூடியூப்பில் ஸ்லோகாஸ் வந்து ஏற்கனவே வந்து ஆப்பில் இல்லைன்னா வந்து ஸ்தோத்திரமாகவே வீடியோஸ் இருக்குது, அதை ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு பூக்களுக்கும் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 1 காயின் வச்சுட்டு அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் வச்சுட்டு நான் சோழி யூஸ் பண்ணதுனால சோழி ஒன்று வைக்கிறேன். அதுக்கு மேலே மல்லிப்பூவும் அக்ஷதையும் போடணும். அதே மாதிரி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி எல்லா பூக்களுக்கும் அதையே நம்ம ஃபாலோ பண்ணணும். சோழி இல்லைன்னா பரவாயில்ல, காயின் மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்து அக்ஷதையும் மல்லிகைப்பூ மஞ்சள் குங்குமம் யூஸ் பண்ணி பூஜையை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த 21 ஸ்லோகாவும் சொல்லி நான் ஒவ்வொரு பூக்களுக்கும் அர்ச்சனை பண்ணி முடிச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இருந்து ஆரம்பித்து இந்த செகண்ட் லைன் வழியாக போயிட்டு மேலே ஃபஸ்ட் லைன் வழியாக வந்து இந்த ஃபஸ்ட்டு பூக்களுக்கு முடிக்கணும். விநாயகருக்கு ஃபஸ்ட்டு நம்ம பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி முடிச்சுட்டு தீபாராதனை காமிச்சு நிவேதனம் பண்ணி நம்ம பூஜையை முடிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் வந்து மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணணுன்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அஷ்டோத்திரம் சொல்லி பூக்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூஜையை முழுசாக முடிச்சுட்டு தீபாராதனை காமிச்சிக்கலாம். லக்ஷ்மி அஷ்டோத்திரமும் நமக்கு அதே புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ 108 அஷ்டோத்திரம் இருக்கும் சதநாமாவளி, அதையும் நம்ம படிச்சுட்டு அர்ச்சனை பண்ணி முடித்த உடனே நம்ம தீபாராதனை காமிச்சிக்கலாம். இந்த வெள்ளிக்கிழமை பூஜையை முடித்த உடனே கண்டிப்பாக அம்பாளுக்கு ஆலம் கரைச்சி ஆரத்தி காமிச்சிட்டு அதை வாசலில் கூட்டிடுங்க. வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை நம்ம முடித்த உடனே அந்த இடத்த வந்து அந்த பூஜை ரூமில் நீங்கள் எங்கே பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்த அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இல்லைன்னா வந்து சாயங்காலம் திரும்பவும் ஒரு டம்ளர் பால் இல்லைன்னா பழம் ஏதாவது அம்பாளுக்கு வச்சு ஆரத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து நம்ம சுத்தம் செஞ்சிடலாம். காயின்ஸ் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா மறுவாரம் நெக்ஸ்ட் வீக், அதாவது நெக்ஸ்ட் வீக் நம்ம பூஜை பண்ணும்போது அதே காயின்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.